கோவையில் கூலி தொழிலாளி வீட்டிற்கு 70,000 ரூபாய் மின் கட்டணம் விதித்த மின்வாரி அதிகாரிகள் மீது ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவை கரும்புக்கடை பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முஸ்தபாவின் மனைவி ஹாபியா தங்களுக்கு 70,000 ரூபாய் மின் கட்டணம் வந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்து மின்வாரி அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளார். அதற்கு மின் அதிகாரிகள் 40,000 ரூபாய் தள்ளுபடி செய்வதாகவும் மீதமுள்ள 30,000 ரூபாயை நீங்கள் கட்டித்தான் ஆக வேண்டும் எனவும் வற்புறுத்தியுள்ளனர். மேலும் மாதம் 6,000 ரூபாயாக தவணை முறையில் செலுத்துமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். மாதந்தோறும் 200 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் வரை மட்டுமே மின் கட்டணமாக செலுத்தி வந்த நிலையில் மின் அதிகாரிகள் இப்படி பேரம் பேசுவதை கேட்டு சந்தேகமும் அதிர்ச்சியும் அடைந்த ஹாபியா கோவை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்துள்ளார். விடியா திமுக ஆட்சியில் மின்துறையில் நடைபெறும் ஊழலால் ஏழை மக்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவது தொடர்கதையாக உள்ளது. 70,000 பில்லு வந்திருக்குது, நீங்கள் கெட்டியே ஆகணும் அப்படின்னாங்க. நாங்கள் 70,000 எதுக்கு கட்டணம் கிடைக்க, உள்ள இருக்கிற வந்து நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் வெளியே போங்க, உங்கள்கிட்ட நான் கேட்கல வெளியே போங்க அப்படின்னாரு. நான் வந்து நான் எதுக்கு வெளியே போகணும், என்னன்னு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னதுக்கு, இல்லைம்மா நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிற தம்பிகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னாங்க பையன்கிட்ட. அப்போ பையன்கிட்ட வந்து அவங்க அமௌண்ட்டு கேட்கறக்கோசம் ட்ரை பண்ணி